தெரியுதா? சிம்பிள் தெரியுதா? ஓகே. நானும் 12th முடிச்சுலேருந்து கேமரா வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன், வாங்கியே தர மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆக்டிங்கை போட்ட வேண்டியதான். எனக்கு பசிக்கல, நான் தூங்கல, எனக்கு சாப்பாடு வேணாம், நான் படிக்க மாட்டேன். டேய் டேய், லெஃப்ட்ல வா, லெஃப்ட்ல வா, லெஃப்ட்ல வா. இந்த பிச்சைக்கார பசு பத்தி ஒரு ஐஃபோனை வாங்கிட்டு பண்ற அட்டூழி இருக்கே. ஐஃபோன் வாங்கிட்டா மாமா, ஆசையா இருக்கு மாமா, எல்லாருமே வச்சுக்கிறாங்கம்மா. வாங்கி தருவியா மாட்டியா? வெல்கம் டு கேனான் ஷோரூம் சார். எனக்கு ஒரு 6.5 ரேஞ்சுக்கு, இல்லை ஒரு 60,000 ரூபாய்க்கு ரேஞ்சில் கேமரா இருக்கு. ஓகே சார். சார் சார், ஒரு நிமிஷம், அந்த கேமரா என்ன வேலை சார்? அது வந்து கேனான் R6 சார். சார், ஃபுல் ஃப்ரேம் கேமரா சார், வித் 20 MP மிரர்லெஸ் கேமரா சார, ஜஸ்ட் 2,10,000 rupees ஒன்லி சார். அப்போ இந்த கேமரா சார்? இது வந்து கேனான் R5 சார், ஃபுல் ஃப்ரேம் கேமரா சார், வித் 35 MP மிரர்லெஸ் கேமரா சார், அண்ட் 8K ஷூட்டிங் சார், ஜஸ்ட் 3,86,000 rupees ஒன்லி சார். சார் அது, அப்போ இது ஷோரூமோட இன்னொரு பிரான்ச் எங்கே இருக்குது? என்னது, அங்கே இருக்கா? ஆமாம். வாரண்ட்டி எவ்வளோ வருஷம் தரீங்க சார்? சார் ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு 60,000 கேமரா தானே வேணும். இப்போ வரேன் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? எனக்கு ஒரு iPhone 10 வேணும் சார். குட், ஐ திங்க் 10 இஸ் அ குட் சாய்ஸ். ஹரிஷ், நம்மக்கிட்ட iPhone 10 10 பீஸ் இருக்குல்ல, அதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க. நோ சார், நோ சார். சார் அப்படியே ஃபோன் ரேட் சொன்னீங்கன்னா வாங்கிடுவேன் சார். உங்களுக்கு பாக்ஸ் பீஸ்ன்றதால ஃபோன் மட்டும் தான் வரும், அநேகமாக டோட்டலி 59,999 ஒன்லி சார். பே பண்ணிடலாம்ல? பே பண்ணிடலாம் சார். இப்போ ஐஃபோன் சிம்பிளுக்காகவே பே பண்ணலாம் சார். சார் ஒரு நிமிஷம், அந்த காதில் மாட்டோம்ல, அது என்ன விலை? ஓ அதுவா? அது வந்து ஏர்பாட் சார், அது ஒரு ஜஸ்ட் ஒரு 17,000 வரும் சார். வா, இல்லை சார், நான் ஃபோனை காதில் வச்சே கேட்டுக்கிறேன் சார். அண்ணே, புது கேமரா வாங்கியிருக்கேன், பேக் வேணும். என்னது, பேக்கு 6,000 ரூபாயா? அண்ணே, கேமராவே 60,000 ரூபா தான். அண்ணே அது எடுங்க. எவ்வளோண்ணா இது? 200 ரூபாயா? ஆ சரிண்ணே, இதே எடுத்துக்கிறேன். ஆ என்னது, இது கழுத்துற மாட்டுதா? பரவாயில்லண்ணே, இதே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ணே ஆப்பிள், இதுக்கு ஒரு நல்ல கேஸாக எடுத்து கொடுங்க. எனது இந்த கேஸா? அண்ணே ஃபோன் வாங்கினதே இந்த சிம்பிள் தெரியணுன்றதுக்காக தான். இந்த சிம்பிளுக்கு நடுவில் ஓட்டர் இருக்க மாதிரி ஒரு கேஸ் இருக்குமே, அதை எடுத்து கொடுங்க. ஏ விநாயகம், மொத்தமாக 590 போட்டோ இருக்குது, சண்டை படமாக ஆளுக்கு பிரிச்சுக்கலாம். வந்துருச்சா? 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 ஓகே, வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்போம். ஒரு வழியாக ரீல்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. எனது வீடியோ வேணுமா? எனது டாக்குமெண்ட்ரியா வேணுமா? ஐயோ, டாக்குமெண்ட்ரி எப்படி அனுப்புறது தெரியலையே. சரி, ஸ்ரீக்கிட்ட கேட்போம். ஹலோ ஸ்ரீ, மச்சி வாட்ஸ்அப்பில் வீடியோ வாங்கிக்கடா. இன்னைக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபோட்டோகிராஃபி இஸ் மை பேஷன் ஸ்டேட்டஸ் போடுறோம். எதை எடுக்கலாம்? அந்த நாய் மடிக்கிச்சு. ஏ வா மச்சி, எல்லாத்தையும் வாங்கியாச்சு, வேலை ஆரம்பிப்போம். சரி ஓகே, ஸ்னாப்ல எல்லாருக்கும் ராக்கெட் விடுற மாதிரி எல்லாருக்கும் அனுப்புறோம். ஏ பசுபதி, ரெடியா? ஃபர்ஸ்ட் ஷாட் போவோமா? இவனா? ஓகே ரெடியா. ஏய் சண்முகம், இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்குல்ல, ஆக்ஷன். ஏன்பா இரு இரு இரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ யாருறாவன், இந்த இடத்துல கேமரா எல்லாம் படம் பிடிக்கூடாதுப்பா. அப்படிக்கா போய் எடுங்க, இதெல்லாம் பிரைவேட்டான ஏரியா. அங்கே பாருங்கள், சிசிடிவி கேமராலாம் இருக்குது. அங்கிள், சின்ன ஷாட்டு மட்டும்தான், எடுத்துகிட்டு போயிடுறமே. ஏ தம்பி, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கிள், நாங்கள் சும்மா ரீல்ஸ் தான் எடுக்க வந்தோம், நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவா? ஆ நீ எடுக்கலாம்ப்பா, இதில் என்னப்பா இருக்குது, எல்லாரும் பண்ணுறது தான். டேடே மெண்டில், நானும் வீடியோ தான் எடுக்கிறேன், அவனும் வீடியோ தான் எடுக்கிறான், என்ன மட்டும் ஏன்டா கேட்குறேன்? ஏம்பா, அவன் ஃபோனில் எடுக்கிறான், இதில் என்ன இருக்குது? நீ கேமராவில் எடுக்கிற, அதே ஷூட் பண்ணி ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா? ஃபார்வர்ட் மெசேஜ் இல்லையா? டே நான் ஏன்டா ஃபார்வர்ட் மெசேஜில் வீடியோ அனுப்ப போகிறேன்? டேய், வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்க, போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன். போலீஸா? அண்ணே கிளம்பிடுறேண்ணே. டே பசுபதி, அநேகமாக இந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஷாட் வேணுமா? ஆக்ஷன். ஐயோ இப்போ கட் சொல்லிடுமே. கட் பா, இவ்வளோ நேரம் தேடி இங்கே தான் ஃப்ரீ வைஃபை கிடச்சிருக்கு. இந்த பையன் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஆமாம், நம்ம ஃபாலோ லிஸ்ட் இருக்கான்ல, நம்ம அப்போ கேஷுவலாக கெத்த மாட்டேன். பேசிக்கலி ஃபிசிக்கலி கெமிக்கலி, எனக்கு தெரிஞ்சது மியூசிக்கலி. வாங்க ப்ரோ. எனது என் வீடியோ வேறு பார்ப்பீங்களா? ஃபாலோ வேறு பண்ணுறீங்களா? எனது எங்கே ஹேர் கட் பண்ணுறேன்னா? இங்கே தான் ப்ரோ, க்ரீன் டென்ஸில்.
இந்த தலை வேற அரைச்சிக்கிட்டே இருக்கு. பாக்குறேன் போஸ்ட் போட்டு 5 நிமிஷம் தான் ஆச்சு, 5-6 நிமிஷம் போயிடுச்சு. சரி அடுத்த கண்டன் தேடுவோம். பச்சிக்கலி பசுபதி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சிட்டோம், ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டீங்களா, போஸ்டர்லாம் இன்ஸ்டாகிராமில் அடிச்சு ஓட்டிங்களா? ஏ சண்முகம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, தோந்துடுறேன். போஸ்ட் பண்ணிட்டு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். வீடியோ போட்டு 10 நிமிஷம் ஆகுது, 10 வயசு கூட வரல. பச்சைகிளி பசுபதி நம்மளும் இந்த கேமரா வைத்துட்டு ஐபோன் வாங்கி ரீல்ஸ் பண்ணலாண்டா. அதான் தெரியுமே இவனா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் டெய்லி ரீல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் வேணால் சேர்ந்து பண்ணலாம். உங்களுக்கு சைட் ரோல் வேணால் கொடுக்குறேன், என்ன சொல்கிறீங்க? தேவதண்டா எனக்கு எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா. ஓ உங்கள் தகுதிக்கு நீங்கள் சினிமாவில் நடிகராகிறீங்களா? ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா. ஏ வி காம்படிஷன் மச்சி, அவங்களுக்குள்ள தானே காம்படிஷன். இவனுக்கு என்ன பிரச்சனை? மனசார சொல்கிறேன்டா, சத்தியமாக நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன், ஊருப்படவே மாட்டேன், ஊருப்பட மாட்டேன்.